ஹலோ வெல்கம் டு நெக்ஸ்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல அருமையான அஞ்சு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம வீட்லேருந்தே பிசினஸ் பண்ண முடியுமா, அதுக்கான கேள்விகள் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து மனசுல இருக்கும். எல்லாருமே பினான்சியலா இண்டிபெண்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். ஒரு குறைஞ்சது ஒரு 5000 மந்த்லி கிடைச்சது அப்படின்னா நம்மளோட செலவு இல்லை, நமக்கு பிடிச்சவங்களுக்கு செலவு பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிற தாட் எல்லாருக்குமே, ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்லைங்க படிச்சவங்களேருந்து எல்லாருக்குமே இருக்கிற மனசுல ஓடுற ஒரு விஷயம் தான் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம ஒரு 5 விதமான பிசினஸ் ஐடியாஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கணும், என்னோட ரிலேஷன்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சக்சஸ்ஃபுல் ஆனதை பத்தின பிசினஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா பொட்டிக் வைக்கிறது. விமென்ஸுக்கு வந்து பொட்டிக் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு பொட்டிக் வச்சிடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து இந்த விமென்ஸ் கிளாத்திங், இந்த கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் வந்து அழிவு இல்லாமல் போயிட்டுருக்கிற ஒரு பிஸ்னஸ். இப்பயுமே இந்த கார்மெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு பிஸ்னஸ். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 10,000-5,000 ரூபாய்க்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டாக் எடுத்து பார்க்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 10 ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 7-8 ஓடிடும், அந்த 2 வந்து தங்கி போயிடும். ஸோ அந்த 7-8 வர அந்த ப்ராஃபிட் எல்லாமே இந்த 2ல நமக்கு அடி வாங்கிடும். கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக ஆரம்பிக்க முடியும். ஸோ நிறைய மேனுஃபேக்சர்ஸ், டைரக்ட் டீலர்ஸ், ஸ்டாக்கிஸ்ட் எல்லாருமே வந்து ஆன்லைன்ஸில் இருக்காங்க. அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சி ஜெனியூன் அப்படியே நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஜெனியூனான ஆளுங்களை கண்டுபிடிக்கணும். ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அந்த நமக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸை ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு மார்ஜின், உங்களோட மார்ஜின் 50-100 ரூபீஸ் வரைக்கும் அந்த குவாலிட்டி, அந்த எப்படிப்பட்ட துணி வருது, எந்த சாரீ வருது, அந்த அந்த அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு ஆப்பே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மீஷோ அப்படிங்கிற ஆப். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படிலாம் ரீசெல்லிங் பண்ணலாம், எப்படிலாம் வந்து உங்களுக்கு ஸ்டாக் கிடைக்கும், எல்லாமே அதுலேயும் இருக்கும். அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்று. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக ஜெனியூன் மேனுஃபேக்சராக இருக்கணும், ஜெனியூன் டீலராக இருக்கணும், ஜெனியூன் ஸ்டாக்கிஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி பேன் இண்டியாவுக்கும் வந்து இதுக்கு வந்து கொரியர் அவைலபிலிட்டி இருக்குது. சம்டைம்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டேமேஜுக்கு மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, வேறு எதுக்குமே ரிட்டர்ன் பாலிசி இதில் இருக்காது. ஸோ இதில் ரிஸ்க்கு இருந்தால் கூட நம்ம இது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிது ஒரு 5000 ரூபா அப்படின்னா அதில் ஒரு 1000 ரூபீஸ் லாஸ் ஆனால் கூட 4000 உங்களுக்கு வந்து கையில் நிற்கும். ஸோ ஜென்யூனாக பிஸ்னஸ் நிறையா பேர் இப்போ ஃபேமஸாக நிறையா பேர் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து, ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து ஆரம்பித்து, ஒர்க்கிங் உமன்ஸ்லேருந்து ஆரம்பித்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து நான் மென்ஸாக இருக்கட்டும், இல்லை விமென்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜுவல்லரியாக இருக்கட்டும், இல்லை ஹோம் பேஸ்டு ப்ராடக்ட் இருக்காகட்டும், எல்லா லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆரி ஃப்ரேம்ங்கிற ப்ராடக்ட் வந்து இப்போ ரொம்பவே இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, கேர்ள்ஸ் அண்ட் விமென்ஸ்க்கு நிறையாவே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பியூர்லி பியூட்டி ப்ராடக்ட்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான நிறையா விஷயங்கள் வந்து இவங்க வந்து நமக்கு வந்து தராங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஆம்பே முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. இப்போ ஆம்பே மாதிரியே இது ஆரி ஃப்ளேம்ங்கிற அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒன்று வந்து எல்லாருக்குமே கிடைக்குது. இது ஏன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பேக் ஆரம்பித்து இப்போ டைரக்டர் லெவலில் வந்து வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு 10-லேருந்து ஒரு 15 பேருக்குள்ள ஒரு விமென் வந்து குரூப்பாக பிரிஞ்சு அவங்க டீமாக வந்து ஒர்க் பண்ணி, ஸோ அவங்களுக்கு கீழே பீப்புளை சேர்க்கும் போது அவங்க வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் மூலயமா பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணும் போது ஒரு பொசிஷன் மேலே பொசிஷன் நம்ம போயிட்டே இருக்கலாம். சீனியர் மேனேஜர்லேருந்து ஆரம்பித்து டைரக்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது மந்த் ஆன் மந்த் நமக்கு இன்கம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் லாட்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து அப்ராடு டூர்லேருந்து எல்லாமே வந்து அவங்களே கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் எந்த அளவு வந்து ரீச் பண்ணுறீங்களோ அந்த அளவு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது. இது கிட்டத்தட்ட சேல்ஸ் மாதிரி தான், சேல்ஸ் ரிலேட்டட் ஜாப் தான். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஒரு நல்லாவே நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்த்தீங்களாலும் சரி, யூடியூப்பை பார்த்தீங்களாலும் சரி, நிறைய விமென் வந்து இதில் சக்ஸஸ் ஆகிட்டு வராங்க. இதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலே நிறைய வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் அவங்க அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூடியூப்லேயுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் அதில் சர்ச் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க ரொம்ப சூப்பரான, இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிற பிஸ்னஸில் இந்த பிஸ்னஸும் ஆம்பே, இந்த ஆரி கிளைம், இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக இதே மாதிரி தான். இப்போ நான் எப்படி ஆரி ஃப்ளேம் ஆம்வே சொல்கிறேனோ அதே மாதிரி தான் ஆர்சிஎம்ங்கிறது இப்போ இன்ட்ரடியூஸ்
பண்ணாங்க இப்போ பயங்கர ஃபேமஸா ஸ்பீடா போயிட்டு இருக்க ஒரு பிசினஸ் இது இது நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து கடைக்கு வருது அப்படினா ஒரு 3 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கறாங்க அப்படினா நம்ம கைக்கு வரும்போது ஒரு 10 ரூபாயில இருந்து 12 ரூபாய் வரைக்கும் வரும் ஏனாக்கா அதுக்கு நடுவுல நிறைய மார்க்கெட்டிங் பீப்பிள் இருக்காங்க நிறைய ஆட் இருக்கு ஆட் டாக்ஸஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் தாண்டி வரதுனால பீப்பிளுக்கு 3 ரூபா காஸ்ட் 10 ரூபாய்க்கு வந்து சேருது சோ இடையில இந்த ஆர்சிஎம்ன்ற பீப்பிள் அந்த கம்பெனிக்கும் கன்சூமருக்கும் நடுவுல ஒரு பீப்பிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது மூலமா வந்து இந்த பொருளை விற்கறாங்க சோ இடைப்பட்ட இந்த பிசினஸ் பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனிட்ட இருந்து வாங்கி கஸ்டமருக்கு ரொம்பவே சீப்பான விலையில கொடுக்கறாங்க அவங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் வந்து கிடைக்குது சோ இது கிட்டத்தட்ட grocery நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே சூப்பரான grocery ப்ராடக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வந்து இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட்ல கிடைக்குது சோ ஆர்சிஎம்ல ரீசன்ட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ஆல் ஓவர் இந்தியாலயும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் தான் இது இதே மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும்போது ரொம்ப கம்மியான விலையில வாங்கலாம் அதுக்கான பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் நமக்கு கீழே ஆட்களை சேர்க்கும் போது இந்த கிட்டத்தட்ட அந்த நான் முன்னாடி சொன்ன அதே மாதிரி பிசினஸ் தான் எதுவுமே ஆர்சிஎம்மோ நீங்க ட்ரை பண்ணலாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இதுல சக்சஸ் ஆன பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க ஆர்சிஎம் பீப்புளோட காண்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து வாட்ஸ்அப் இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு நான் பிளேஸ் பண்ணுறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நிறையாவே சொல்லுவாங்க இதுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூடியூப் யூடியூபர் ஆகுது ஸோ யூடியூப் அப்படிங்கிறது இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங்கில் நிறையா பேர் அதுவும் இந்த லாக்டவுனில் எக்கச்சக்க பேர் யூடியூபர் ஆகணும்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ ஸோ இதில் வந்து பைசா வருமா அப்படின்னாக்க கண்டிப்பாக பைசா வரும் பட் உங்களோட கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது உங்களோட கண்டென்ட் யூனிக்காக இருக்குது அப்படின்னா உங்களோட கண்டென்ட் வந்து எல்லாரோடையும் வித்தியாசமாக இருக்குது வைரலாக ஆகுது உங்களோட வீடியோ அப்படின்னா அதுக்கு வந்து மானிட்டைசேஷன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அதுவும் இப்போ உள்ளதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னாக்க எக்கச்சக்க காம்படிஷன் ஆகிடுச்சு நிறைய உள்ள செலிபிரிட்டிஸ் எல்லாருமே யூடியூப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பில்கேட்ஸ்லேருந்து இப்போ யூடியூப்பில் தான் இருக்காரு பில்கேட்ஸ்லேருந்து ஆரம்பித்து உலகத்தில் உள்ள அத்தனை செலிபிரிட்டிஸும் அந்த யூடியூப் பிளாட்ஃபார்மை அழகாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் ஏற்கனவே பீப்புளை தெரியும் இல்லையா நிறைய பேர் வந்து பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க சீக்கிரம் மானிட்டைசேஷன் நடக்கும் பட் நம்மளை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயமாக இருக்கும் இதில் நிறைய யூடியூப் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷனாக கொண்டு வந்துருச்சு கிட்டத்தட்ட 1 இயர்க்குள்ள 4000 வாட்சிங் அவர்ஸ் ரீச் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைபர் 1000 ரீச் பண்ணணும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமாகவே இருக்காது ஒரு 200-250 வீடியோஸ்க்கு அப்புறமா நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் வீடியோஸ் எந்த அளவு வைரல் ஆகுது எந்த அளவு ரீச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்க வாய்ப்புகள் அஞ்சாவது ஐடியாஸ் உங்களுக்கு தனிப்பட்ட திறமை இருக்குது அதாவது நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்க நல்லா பிக்கல் பண்ணுவேன் நல்லா பருப்பு பிடி பண்ணுவேன் இது மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக தெரியும் எனக்கு அப்படின்னாலோ இல்லை எனக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸில் ரொம்பவே அனுபவம் இருக்குது இந்த ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட் நல்லாவே பண்ணுவேன் அப்படின்னாலோ நீங்கள் உங்களுக்கான ப்ராடக்ட்டை தயார் பண்ணி ஃபேஸ்புக்கில் ப்ரொமோ பண்ணி உங்களுக்குன்னு ஒரு தனியாக வெப்சைட் க்ரியேட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணலாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான முதலீடு மட்டும்தான் இருக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா கேஜிஎஸ் ஆர்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ரொம்பவே சக்ஸஸாக போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆரம்பித்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸை இன்றைக்கி ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த 5 தகவல்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேறு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை